ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி நம்ம ஃப்ரிட்ஜை வந்து எப்படி ட்ரபுள் ஷூட் பண்ணுறது, ஃப்ரிட்ஜில் வந்து என்னென்ன மாதிரி ஃபால்ட்டெல்லாம் வரும், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ண போகிறோம், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜோட கம்ப்ரெஸரை வந்து எப்படி செக் பண்ணுறது, நல்லா ஒர்க் ஆகுதா இல்லை அது பேட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதையும், ரிலே ஓஎல்பி எப்படி செக் பண்ணுறது, அதை எப்படி கட்டிட்டு திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறது புதுசு வாங்கி அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறோம். அண்ட் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தால் அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் வீட்லேயே அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வித் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸோட, ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த கம்ப்ரெஸர் கட்டணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரூஸ் இருக்கும், 4 ஸ்க்ரூ இருக்கும், அதை ஃபஸ்ட் கட்டிடலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒயரை எடுத்துருங்க. சொல்ல மாட்டேன், சாரி. ஆஃபில் தான் இருக்குது, ஓகேவா? நெட்டு வரமாக வச்சுட்டு, ஸோ இப்போ பாருங்கள், இது ஜஸ்ட்டு நம்ம இப்படி விட்டு சில மாடலில் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்க மாடலில் இப்படி கேட்டுருங்க. ஸோ இதில் வந்து கொடுத்துருப்பாங்க டெர்மல்ஸ் எப்படி இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வந்து மொத்தமாக, அதாவது ஃப்ரிட்ஜோட கம்ப்ரெஸரில் 3 டெர்மல் இருக்கும், ஓகேவா? ஒன்று வந்து காமன், இன்னொன்று ஸ்டார்டிங், இன்னொன்று ரன்னிங். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீலிங் ஃபேன்லாம் இருக்கு இல்லையா, சீலிங் ஃபேன், டேபிள் ஃபேன், எல்லா சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்லேயும் வந்து இதே கனெக்ஷன் தான் இருக்கும். காமன் எக்ஸப்ட் மிக்சி, மிக்சியை தவிர காமன், ஸ்டார்டிங், ரன்னிங். இந்த காமன் வந்து சிலதில் மேலே இருக்கும், சிலதில் கீழே இருக்கும், ஓகேவா? சில பிராண்டில் வந்து மேலே வச்சுருப்பாங்க, பவர்ஃபுல்லாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும், எல்ஜிலாம் கீழே இருக்கும், ஓகேவா? வேறு ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா அந்த சர்க்கியூட் டயக்ராம் இருக்கும், இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் கூட ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஓஎல்பி, அதாவது ஓவர்லோடு இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ரிலே இருக்குது, இது வந்து பாடி எர்த்து, ஓகேவா? இந்த பச்சை கலர் ஒயரை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. மீதி இருக்கிறது எத்தனை ஒயர்னு பாருங்கள், 2 ஒயர் இருக்குது, ஓகேவா? ப்ளூ கலர் ஒயர், பிளாக் கலர் ஒயர். இதில் ப்ளூ வந்து ஃபேஸு, பிளாக் வந்து நியூட்ரல், நியூட்ரல் வந்து ரிலேக்கு போவோம், ஃபேஸ் வந்து ஓஎல்பிக்கு வரும், ஓகேவா? ஒவ்வொரு டெர்மினல் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதை கட்டிடலாம். ஜஸ்ட்டு இப்போ இதை விட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணால் ரிலீஸ் ஆகிடும் பாருங்கள், ஓகேவா? ஓகேவா? இது நல்லா லூஸாக இருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கம்ப்ரெசரை செக் பண்ண என்ன பண்ணோம்னா, மல்டிமீட்டரில் வந்து நம்ம பசர் மோடு வைக்கணும். ஸோ இதில் வந்து பசர் மோடு ஆக்சுவலாக ஒர்க் ஆகாது, ஏன்னா இது வந்து ஏற்கனவே ஃபால்ட்டான மல்டிமீட்டர் தான், இது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் இப்போ 200 ஓமில் வச்சுக்கிறேன், ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் பசர் மோடில் தான் வச்சு செக் பண்ணணும். ஸோ இப்போ என்கிட்ட இல்லாதாலும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வைக்கிறேன், நீங்கள் பசர் மோடில் வச்சுருங்க, வச்சுட்டு 2 ப்ரோபு, ஓகேவா? 2 ப்ரோப் எடுத்துங்க. இப்போ பாருங்கள், இது உள்ளே இருக்குது இல்லையா? ஸோ மேலே பாருங்கள், மேலே வந்து காமன், இது வந்து ரன்னிங், அந்த பக்கம் இருக்கிறது ஸ்டார்டிங். ஸோ இப்போ வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், காமனில் ஒரு லீடு கனெக்ட் பண்ணிட்டேன், இப்போ ஸ்டார்டிங்கில் இங்கே வந்து என்ன காட்டுதுன்னா 170 அது மாதிரி காட்டுது. அடுத்ததாக காமனில் இருக்குது, ரன்னிங்கில் வைக்கிறேன். ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா 150 சம்திங் காட்டுது, ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டுத்தையும்
இப்போ வந்து ஸ்டார்டிங் அண்டு ரன்னிங்கில் வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 320 ஓம்ஸ் வருது. ஓகேவா? ஓகே, ஒர்க்கிங் வந்து குட்டாக தான் இருக்குது. எப்படி அதை சொன்னேன்றதை வந்து நான் உங்களுக்கு சார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட ரிலே புதுசு இருக்குது, ஓஎல்பியும் புதுசு இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎல்பிக்கு கனெக்ஷன் கொடுத்துடணும். ஓகேவா? ஓஎல்பியில் ஒரு டெர்மினல் தான் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஓஎல்பிக்கு ஃபேஸ் வரும்னு சொல்லியிருந்தியா, ஃபேஸ் இன்சர்ட் பண்ணிடுறோம். ஓகே, நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க காமன் டெர்மினலில் கொடுக்கணும். ஓகேவா? காமன் மேலே இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ராக அதில் கொடுக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உள்ளே போயிடும். ஓகே, உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. அடுத்ததாக நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து ரிலேவோட கனெக்ஷன். ரிலேயில் ரெண்டு ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, ரெண்டு ஹோல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயும் ரன்னிங்லேயும் கொடுக்கணும். இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அது உள்ளே போய் செட் ஆகிற வரைக்கும். ஓகே, செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த நியூட்ரல் ஒயரை அதை ஜாயின் பண்ணிடலாம். போன வாட்டி நம்ம இந்த நியூட்ரல் ஒயர் தான் ரொம்ப டைட்டாக போட்டிருக்கோம். இந்த வாட்டி அந்த பிரச்சனை வராமல் ஜஸ்ட் இன்சர்ட் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், கனெக்ஷன் சிம்பிள். இந்த கேப்பை போட்டலாம். இந்த கேப் இருக்குது, இதை வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக காட்டினேன் கம்ப்ரஸர் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு. இப்போ தியரிட்டிக்கலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இன்னும் கிளியராக வந்து உங்களுக்கு புரியும். கம்ப்ரஸரில் மூணு டெர்மினல் இருக்குது, ஸ்டார்டிங் ரன்னிங் காமன். ஓகேவா? இப்போ மூணு டெர்மினல் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிமீட்டர் எடுத்துங்க. மல்டிமீட்டரில் இந்த கண்டினியூட்டி பஸர் இந்த ஒர்க் பற்றியா, இதில் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நான் 200 வச்சுக்கிறேன். இந்த கண்டினியூட்டி பஸர் மோடில் தான் வைக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து ப்ராப்பராக இருக்கும், கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கண்டினியூட்டி பஸர் மோடில் வச்சுக்கிட்டு ரெண்டு லீடு இருக்கு இல்லையா, ரெண்டு லீடில் ஒரு லீடை வந்து காமனில் வச்சுங்க, இன்னொரு லீடை வந்து ஸ்டார்டிங்கில் வைங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு மல்டிமீட்டரில் என்ன ஓம்ஸ் காட்டுது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 28.5 ஓம் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக காமன் அண்ட் ரன்னிங், இதோட ஓம்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா 27.5 வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து ஸ்டார்டிங் ரன்னிங் ரெண்டுத்துலேயும் வைக்கணும். ரெண்டுத்துலேயும் வச்சுட்டு என்ன ஓம்ஸ் வருது அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். இப்போ விஷயம் என்னன்னா, காமன் ஸ்டார்டிங் வச்சது அதோட வேல்யூவும் காமன் ரன்னிங் வச்சது அதோட ஓம்ஸ் வேல்யூவும் ரெண்டுத்தையும் சேர்த்தா இந்த ஸ்டார்டிங் ரன்னிங்கோட ஓம்ஸ் வந்து வரணும். ரெண்டு வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதோட ஓம்ஸ் வரணும். ஓகேவா? அப்படி வந்தது அப்படின்னா கம்ப்ரெசர் வந்து குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு மீனிங். சப்போஸ் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ வந்ததுன்னா கம்ப்ரெசரில் ஏதோ பிரச்சனை அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக ஒன் மோர் திங் என்னென்னா, பாடி செக் பண்ணணும். ஓகேவா? அது பாடி செக் பண்ணும்போது என்ன, கம்ப்ரெசரில் ஒரு லீடம், நீங்கள் ஃப்ரிட்ஜோட பாடி ஏதாவது ஒரு மெட்டல் பாடி அதில் வந்து இன்னொரு லீடம் வச்சு பார்க்கணும். வச்சு பார்க்கும்போது கண்டினியூட்டி பஸரில் தான் அதுவும் வைக்கணும். வைக்கும்போது கண்டினியூட்டி அந்த பீப் சவுண்ட் வரக்கூடாது. வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஓம்க்கு மேலே வரக்கூடாது. ஓகேவா? 40 ஓம்க்கு மேலே வரக்கூடாது, 40 ஓம்க்கு கீழே வரலாம். ஸோ அது அதாவது என்னென்னா, காமன்லி பாடியில் வைக்கும்போது கண்டினியூட்டி அந்த பஸர் சவுண்டு வந்து வரக்கூடாது. அப்படி வந்தது அப்படின்னா காயில் வந்து, அதாவது மோட்டர் காயில் கம்ப்ரெசரோட காயில் வந்து பாடியோட ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னு மீனிங்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக நம்ம எப்படி ரிலேவெல்லாம் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, சேம் கண்டினியூட்டி பஸர் மோட்ல தான் வைக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லீடு இருக்கும், இந்த டெர்மினலில் ஒன்றும் இன்னொரில் ஒன்றும் வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்தீங்கன்னா சில ஓம்ஸ் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 30 ஓம்ஸ் கீழே வந்து இருந்தால் ஒர்க்கிங் குட்டுன்னு இருக்கும். அதே போல் இந்த டெர்மினலில் வச்சு பார்க்கணும்.
ஓகேவா? இப்படி தான் வந்து ரிலே செக் பண்ணுவோம். அடுத்து தான் ஓவர்லோடு, ஓஎல்பி இது தான் சிம்பிளாக. இந்த டெர்மினலில் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்தீங்கன்னா ஓஎல்பிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஓம்ஸுக்குள்ளே வந்ததுன்னா ஓகே, அதாவது 5 ஓம்ஸ் இல்லை 2 ஓம்ஸுக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே வரணும், 1.5 இது போல் வந்ததுன்னா ஒர்க்கிங் குட். அதே போல் நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஓகேவா? எப்படியும் லோக்கல் தான், லோக்கல் பிராண்டு தான் வந்து ஷாப்ஸ் எல்லாம் கிடைக்கிது. ஒரிஜினல் வேணுன்னா நம்ம ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும், ஏன்னா பார்த்து வாங்கணும், இல்லைனா வந்து நம்ம தலையில் ஒர்க் ஆகாத பொருளை கட்டி விட்ருவாங்க, ஓகேவா? ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்டு ஒன் மோர் திங் என்னென்னா, ஃப்ரிட்ஜை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஏதோ ஒரு வீடு வந்து மாற்றுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். வீடு மாற்றும் போது ஃப்ரிட்ஜை வந்து நேராக இப்படி இருக்கிற ஃப்ரிட்ஜை வந்து சில பேர் கவுத்து எடுத்துகிட்டு போவாங்க, ஓகேவா? சாச்சி இப்படி வெர்டிக்கலாக இருக்கிற ஃப்ரிட்ஜை வந்து ஹரிசாண்டலாக மாற்றி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஆயில் வந்து குலுங்கினாவும் சோக் ஆகிடும். ஸோ சோக் ஆகிடுச்சுன்னா அது உங்களுக்கு செலவு அதிகமாக வைக்கும், ஓகேவா? அதனால் நம்ம இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஃப்ரிட்ஜை வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த பொசிஷனில் எப்படி இருக்குதோ அதே பொசிஷனில் ஷிஃப்ட் பண்ணணும், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கம்ப்ரெசர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது, ஓகே. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.